ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். சிம்மம், குடும்பம், குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால் நல்ல மனோதைரியம், தன்னிகரற்ற செயலாற்றல், பணவசதி, மனநிறைவு ஆகியவற்றை குறையில்லாது சற்று தாராளமாகவே வழங்கக்கூடிய மாதம் இந்த ஆடி. கலத்திர ஸ்தானமாகிய கும்ப ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியை நோக்கி திரும்பியுள்ளதால் சென்ற மாதம் மனைவிக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் இம்மாதம் நிவர்த்தியாகும். கணவர் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை ஓங்கும். ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்தில் நிற்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. கூடிய வரையில் அலைச்சலையும் அதிக உழைப்பையும் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அன்றாட பணிகளை கவனமாக திட்டமிட்டு செய்வது உடலுக்கு ஓய்வு அளிப்பதும் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள உதவும். ஆதாரம் சரகர் சம்சிதை என்னும் மருத்துவ ஜோதிடனூல். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய கனி வகைகள், இளநீர் ஆகியவை உதவும். தவறாமல் அடிக்கடி தண்ணீர் பருக வேண்டும். அதனை சித்த மகா புருஷர்களும் அருளியுள்ளனர். குரு சுக்கிரன் இருவரும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தைகள் பல நன்மைகளை பெறுவது மனதிற்கு பெருமை தரும். உத்தியோகம் இதுவரை ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் ஆட்சியில் சஞ்சரித்து வந்த சனி மகர ராசியை நோக்கி திரும்பியுள்ளது. மிகவும் அனுகூலமான மாறுதலாகும். வக்ர கதியில் கிரகங்கள் அதிக பலம் பெறுகிறார்கள் என விளக்கியுள்ளது. ஜோதிட கலை கோல்சார விதிகளின்படி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அதிக நன்மைகளை செய்தருள்வார். விக்ரகதியில் திரும்பிய வினாடியே சனி கிரகத்தின் ஆதிக்கம் ஆறாம் இடத்திற்கு ஏற்பட்டு விடுகிறது. மீண்டும் நேர்கதியில் சனி திரும்பும் வரை சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மைகளையே அதிகமாக செய்வார் என்பது வேத கால மகரிஷிகளின் வாக்காகும். ஆதாரம் பாஸ்கர சம்சிதை, கிரகசார வக்ரகதி விமர்சன அத்தியாயம். ஆதலால் அதிகாரிகளின் ஆதரவு, கடமைகளில் தீவிர ஆர்வம், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு, உதவி ஆகியவை எளிதில் கிட்டும். தொழில் வியாபாரம் சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கும். விற்பனை உயரும். மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி சில்லறை விற்பனையாளர்களுக்கு நல்ல லாபம் அடைவார்கள். இத்தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு பழைய கடன்களை அடைத்து உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள உதவிகரமான மாதம். இந்த ஆடி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஆன்றோர் வாக்காகும். இத்தகைய அனுகூலமான கிரக நிலைகள் மீண்டும் எப்போது அமையும் என கூறுவது கடினம். ஏனெனில் கிரகங்கள் அனைத்தும் சதா சுழன்று கொண்டே இருக்கின்றன. புதிய வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கும் ஏற்ற மாதமாகும் இது. மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்கிறது. படித்தவை நினைவில் நிற்கும். தேர்வுகளில் மிக சரியான விடையளிக்க புதனின் நிலை உதவிகரமாக உள்ளது. ஆசிரியர்களின் ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுத் தருகிறார். மேச ராசியில் நிலை கொண்டுள்ள குரு உயர்கல்விக்கு மனம் விளையும். நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலைகளில் வளம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள். குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்ம ராசி வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை பணிகளில் உற்சாகத்தை தரும். பரிகாரம் தினமும் கந்தர் சஷ்டி கவசம் படித்து வருதல் தன்னிகரற்ற சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 20 முதல் 22 காலை வரை.